பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஹேட்ரிக் சதம் விளாசுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஏற்பட்டுள்ளது. 2007 நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி வங்கதேசம் அதிர்ச்சி கொடுத்தது. அதன்பின் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் மீண்டும் இந்திய அணியை வீழ்த்துவதற்காக வங்கதேச அணி வீரர்கள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். ஆனால் அதற்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக தடையாக இருந்து வருகிறார். 2015 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 302 ரன்கள் குவித்தது. அதில் அதிகபட்சமாக இந்திய அணிக்கு தொடக்கம் கொடுத்த ரோஹித் சர்மா 126 பந்துகளில் 137 ரன்களை விளாசி அசத்தினார். தொடக்க வீரர்களால் களமிறங்கி 47 ஓவர்கள் வரை ரோஹித் சர்மா களத்தில் இருந்ததால் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 2019 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு எதிராக இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 316 ரன்கள் குவித்தது. இந்த போட்டியிலும் ரோஹித் சர்மா தொடக்க வீரராக களமிறங்கி 92 பந்துகளில் 104 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். கடந்த 2 உலகக்கோப்பை தொடரிலும் வங்கதேச அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா சதம் விளாசி இருக்கிறார். இதனால் நடப்பாண்டுக்கான உலகக்கோப்பை தொடரிலும் இந்திய அணி கேப்டனாக களமிறங்கியுள்ள ரோஹித் சர்மா தொடர்ந்து 3வது முறையாக வங்கதேச அணிக்கு எதிராக சதம் விளாசுவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த உலகக்கோப்பை தொடரில் 3 போட்டிகளிலும் விளையாடக்கூடிய ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் டக் அவுட் ஆகி வெளியேறினார். அதன்பின் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக களமிறங்கிய ரோஹித் சர்மா 131 ரன்களையும் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 87 ரன்களையும் விளாசியிருக்கிறார். இதன் மூலம் ரோஹித் சர்மா 3 போட்டிகளில் விளையாடி 217 ரன்களை விளாசியிருக்கிறார். ரோஹித் சர்மா அபார ஃபார்மில் இருப்பதால் இன்று நடைபெறக்கூடிய ஆட்டத்தில் சதம் விளாசுவாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது.